சிவாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம், சிக்கன் கப்சா. இந்த சிக்கன் கப்சா அரப் அப்புறம் மிடில் ஈஸ்ட் அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது சிக்கன் பிரியாணி மாதிரியும் இருக்கும், ஆனால் பிரியாணி இல்லை. சரி, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கோழி எடுத்திருக்கேன், இதை நான் பெரிய பெரிய பீசஸாக வெட்டியிருக்கேன். சிக்கன் கப்சாக்கு எப்பயுமே கோழி வந்து பெரிய பெரிய பீசஸாக போடுவாங்க, பெரிய லெக் பீஸ், த ஹோல் லெக் பீஸ், அப்புறம் இல்லைனா ஹாஃப், இல்லைன்னா முழுசாக கூட போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னோடய வசதிக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக வெட்டியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது மசாலா பவுடர்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னான்னு அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஸ்பைசஸ் கொஞ்சம் பிக் ஆனியன் ஒன்று இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். டொமேட்டோ 2 மீடியம் சைஸ் சின்னதாக வெட்டியிருக்கேன். டொமேட்டோ பூரி ஒரு ஸ்மால் கேன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ரேசின்ஸ் அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூனட்ஸ், இது ரெண்டையும் நான் ஏற்கனவே நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெய், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி டீப்பாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி அந்த சோறு வந்து நம்ம இந்த பேன்லேயே தான் வேக வைக்க போகிறோம். நான் அதில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த கேஷ்யூ நட்ஸும் ரேசின்ஸும் ஏற்கனவே கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கேன். அதே நெய் தான் இன்றைக்கி நான் இப்போ நான் பாய்க்க போகிறேன். ஸ்பைசஸ்லாம் மொதல் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம், அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், க்யூமின் பவுடர், இது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அடுத்து டொமேட்டோ, இந்த டொமேட்டோ பூரியும் போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். உப்பு, அடுத்து கோழியெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கோழி இப்போ இந்த மசாலாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறமா தண்ணி ஊற்றுவோம். இப்போ இந்த கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முத அரிசி வந்து 2 கப் அரிசி எடுத்திருந்தேன், இந்த மாதிரி ரைஸ் குக்கர் கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இப்போ தண்ணி வந்து கோழிக்கு 3 கப் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். பிகாஸ் நம்ம அப்புறம் கோழி வந்துட்டோன்னே அதிலே தான் அந்த அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். 3 கப் தண்ணி நான் முதல்ல ஊற்றுறேன், பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம்.
கோழி கொஞ்சம் வேகட்டும். இந்த கோழி வந்து முழுசாக பர்ஃபெக்ட் குக் பண்ண வேணாம், ஒரு ஹாஃப் குக் பண்ணினா போதும். ஏன்னா அப்புறமா நம்ம இந்த கோழி கோழி பீசஸ்லாம் வெளியாக்கிட்டு தனியாக வேறு பேனில் இல்லைனா அவனில் திருப்பி நம்ம குக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹாஃப் குக் பண்ணினா போதும், ஒரு 15 to 20 minutes நல்லா குக் பண்ணிட்டோம், மூடி வச்சிடலாம். லெமன் ஜூஸ் போத்திக்கலாம். கோழி வந்து இப்போ ஹாஃப் குக் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்ம செய்யணும், இந்த சிக்கன் பீசஸ்லாம் இதுலேருந்து வெளியே எடுத்துடணும். நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன். சிக்கன் பீசஸ்லாம் நான் இப்போ வெளியே எடுத்துட்டேன். அடுத்து இந்த நம்ம கழுவி வச்சுருந்த இந்த பஸ்மதி அரிசியை அதில் போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் அந்த அரிசி அதில் போட்டுக்கிறேன். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் மொதல் இந்த சோறு மொதல் வேகட்டும். இப்போ இப்போ இந்த சிக்கன் பீசஸ்லாம் நான் ஒரு ட்ரேயில் அழகாக அடுக்கியிருக்கேன். இது வந்து நான் இப்போ அவனில் வச்சு கொஞ்ச நேரம் பேக் பண்ணணும். நீங்கள் வந்து ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அவனில் வைக்கலைன்னா இந்த மாதிரி இதே மாதிரி பேனில் கூட நீங்கள் வச்சு அடுத்து கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சம் பேஸ்ட், இங்கே ஒரு பேஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏற்கனவே கொஞ்சம் ஹனி ஊற்றியிருக்கேன். இது வந்து பிளான்ட்டாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், லைட் சோயா சாஸ், ஒயிஸ்டர் சாஸ், கொஞ்சமாக ஃபிஷ் கறி பவுடர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கோழியில் போடுறதுக்கு முன்னுக்கு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் சரியாக இருக்குது. இப்போது இந்த மிக்ஸ்சர் நம்ம கோழி மேலே கொஞ்சம் அப்படியே பூசிக்கலாம். இல்லை சிக்கனும் இப்போ ரெடியாக இருக்குது. இதை பவனில் வச்சிடலாம். சோறு இப்போ ஹாஃப் வே குக்கில் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சோறு வந்துருச்சு, தண்ணிலாம் இல்லை பாருங்கள், ட்ரையாக இருக்குது. இப்போ அடுப்பை அடைச்சிட்டு அப்படியே விட்டுடலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம், மூடி அப்புறமா சர்வ் பண்ணலாம்.
கோழி அவன்லேருந்து எடுத்தாச்சு. வந்துட்டு சோறும் ரெடியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து சர்வ் பண்ணலாம். சோறு நல்லா ஆறிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணலாம். கேஷ்யூ நட்ஸ், ரேசின்ஸ், இது அரேபியன் டிஷ்னால நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். சிக்கன் கப்ஸா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.